ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி கடற்கரையில் போய் ரெண்டு பாறை மீனும் ஆள் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க. இன்றைக்கி வெளில வந்து ஒரு பெரிய பொரியல், இறாலில் வந்து ஒரு குழம்பு. மீனை கண்டோன்னு எங்களோட செல்லக்குட்டிய ஓடி வந்துட்டேன். மனம் மாதிரிதான் இதுதான் எங்களோட செல்லக்குட்டி. நான் வந்து இப்போ உங்களுக்கு வாழை எப்படி உடைக்கிறதுன்னு காமிக்கிறேன். நான் வந்து அம்மா உடைக்கிட்டு பார்த்தது ஞாபகம் இருக்கு. அதை வச்சு செய்யணும். அந்த தட்டி தண்ணி எடுத்து சுரக்காய் கறிக்க போடுவா, அந்த மாதிரி இருக்கும் கறி. அதில் சொதிக்க போடுவா, அதில் குழம்புக்க போடுவா. அந்த சாறு தலைய தட்டி வேற சாறு. இது வந்து நடுவுக்கு இந்த கருப்பு எடுக்கணும். இதுக்கு இருக்கு ஒரு கருப்பு. போட வேண்டியது கோத. அப்படியே பிரிச்சு எடுத்துட்டு அதுக்கு சத்தகத்தால முதுகுல வந்துடுவோம். அதுக்குள்ள ஒரு கருப்பு இருக்கு. ரெண்டு ராளுக்கும் கருப்பை காணும். ரெண்டு பக்கம் இருக்கு அந்த கருப்பு. குடல் எடுத்துட்டு வேர்ல கருப்பு கோடு இருக்கான்னு பா. இறால் சாப்பிட்றதுக்கு டேஸ்டாக இருக்கும், ஆனால் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் சிரமம். இவருக்குள்ள தான் இருக்கிறார். இது வந்து சாப்பிட்டோம்னா வயிறு வலிக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கு, இவரையும் எடுக்கும். அப்படியே வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு மீனை விட்டப்போம். மேலே இந்த சைடும் இவற்றி போட்டுக்கே சுத்த மசாலா பூசி பொறிக்க வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மீன் வந்து வடிவாக குளித்து கழுவி எண்ணெய் பூசி ஒலிவயில் பூசி வச்சுருக்கேன். எனக்கு வந்து இப்போ பவுடர் வந்து உப்பு, மிளகாத்தூள், கார்லிக் பவுடர், ஜிஞ்சர் பவுடர், சால்ட் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து தேசிக்காய் புளி போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். அப்போதான் ஸ்பைசி அண்ட் புளி சூப்பராக இருக்கும்.
எப்படி கொஞ்சம் ஒலிவ் ஆயில் கொஞ்சம் போடுவோம். பூசி போட்டு கேஸ் தீயே ஊறவும். எண்ணெயில போட்டு பொறிச்சு சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சட்டி சூடாயிட்டேன். சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு 50 ml, மீனும் மசாலா எல்லாம் பூசி ரெடியாக இருக்கிறார். அவரோட ஒரு பஜ்ஜி மிளகா கூட பொறிச்சு எடுப்போம். எண்ணெய் சூடாயிட்டேன், எண்ணெய் கொஞ்சம் Thank you.
வந்து மீன் பொங்கி வந்துருவாங்க. ஃபைனலாக மீன் பொறிச்சு எடுத்தாச்சு. எப்படி இருந்த மீன் இப்படி ஆயிட்டார். நீங்களும் செய்து சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃப்ரெண்ட்ஸ், இறால் சுவையான இறால் கொதித்து கொண்டிருக்கிறார். சுவையான இறால் குழம்பு வீட்டில் வந்து உருளைக்கிழங்கு, சுரக்காய், உருளைக்கிழங்கு போட்டுனா, சுரக்காய் போட்டுனா, தக்காளி பழம், சுரக்காயின் உள்ள இறாலும் ரொம்ப காம்பினேஷன். நீங்களும் செய்து சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.